ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய கலை ஐஎஸ் அகாடமி. இட்ஸ்லக் ஸோ வீடியோ அனைத்துக்கும் எங்கள் மாமா நடிகள். இந்த வீடியோ என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, தாலுக்கு எஸ்ஏல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுவும் அந்த இங்கிலீஷ் 10 கொஸ்டினை சைக்காலஜிக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்போ அந்த 10 கொஸ்டினை ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. நம்ம வீடியோ மட்டும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த 10க்கு 10 அழகாக எடுக்கலாம். ஆனால் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு விஷயம் தோணிருக்கும், சார் வந்து ஆக்சுவலாக ஆர்ட் ரீசன் எடுப்பார், எக்கனாமிக்ஸ் எடுப்பார், இங்கிலீஷ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு ஒரு மாதிரி தோணும் உங்களுக்கு. ஒரு விஷயம் நான் டான்ஸோட சொல்லிக்கிட்டா, இப்போ ஒரு பொருளின் அடக்க விலை 1500, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் இஸ் 1500, இதுதான் இங்கிலீஷு. இவ்வளோதான் இங்கிலீஷு. அப்போ நம்ம ஒரு விஷயத்த தமிழில் பார்க்குறத இங்கிலீஷில் பார்த்தா போதும், அவ்வளோதான். என்ன இருக்க போகுது இங்கிலீஷில்? வொகாப்ஸ் இருக்க போது, கிராமர் இருக்க போது, அவ்வளோதானே. கிராமர்னு பார்க்குறப்ப டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு, எதெல்லாம் ப்ரெசென்ட்டில் வரும்போது, எல்லாம் பாஸ்ட்டில் வரும்போது, எல்லாம் ஃபியூச்சரில் வரப்போது, எதெல்லாம் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட், அவ்வளோதானே. இதை தாண்டி ஆர்டிக்கலு, கொஷின் டேகு, இவ்வளோதான். இதை தாண்டி 6th-10th புக்கில் இருக்கக்கூடிய போயமு, பொயட்டு, இவ்வளோதான். அப்போ நமக்கு இதுதான் இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷை வந்து ஒரு மாதிரி வேறு விஷயமா பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக இங்கிலீஷ் வந்து நான் ஏன் எடுக்க வந்தேன் அப்படின்னா, இங்கிலீஷில் வீக்காக இருக்கும் அப்படிங்கிற பேச்சு இங்கே இருக்கக்கூடாது, வராதுங்கிற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது நமக்கு, புரியுதா? அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நமக்கு தெரியாது வராது அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது உலகத்தில். நம்மளை பார்த்து எல்லாம் சர்ப்ரைஸ் ஆகிட்டே இருக்கணும். இது வந்து இந்த ஸ்பீச் வந்து ஈரோடு மகேஷ் வந்து பையன் வீடியோ சொல்லியிருப்பாரு, அதுதான் அடுத்து சொல்லுவீங்க, அதை பார்த்து காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதை பார்த்து தான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கணும், சர்ப்ரைஸ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு வராது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை செஞ்சு காட்டிடணும். அடுத்து இது வந்து உங்களுக்கு வராது நீங்கள் சொல்லவே கூடாது. இப்போ நான் சைக்காலஜி எடுக்கிறேன், ஆக்ட்ரிசிங் நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்னால் இங்கிலீஷும் எடுக்க முடியும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் அப்படி தான் நினைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லாம் அங்கே படிப்போம் சார், சயின்ஸ் வராது சார், அப்பெல்லாம் சொல்லாங்க. சயின்ஸ் வராதா? வரணும், வர வைக்கணும், புரியுதுங்களா? அப்போ ஒரு விஷயம் வராது தெரியாது நமக்கு இருக்கவே கூடாது, எல்லாமே நமக்கு தெரியணும், எல்லாத்தையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும், உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கோங்க, புரியுதா? இங்கிலீஷ் 10 கொஸ்டின் எடுக்க வேண்டியது என் பொறுப்பு, கண்டிப்பாக உங்களை 10க்கு 10 எடுக்க வைப்பேன், 10க்கு 9 இல்லை, 10க்கு 10 எடுக்கலாம். அடுத்து கேட்பீங்க என்ன சார் பிளான் அப்படின்ட்டு, ஓப்பனாக சொன்னால் பிளான் இனிமேல் தான் ரெடி பண்ணணும், பிளானே இனிமேல் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் நான் டான்ஸாக சொல்கிறேன், இங்கிலீஷில் டெஃபினட்டாக 10 out of 10 எடுத்துடலாம், எடுத்து வச்சு காட்டுறேன். எபிசோட்ஸ் ஒன்று ஒன்றா போக 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 நீங்கள் அதை கண் கூட பார்ப்பீங்க, புரியுதா? தாலுக்கு சேல இங்கிலீஷ் 10 கொஸ்டின், நான் போய் சொல்கிற விஷயம் அதுதான் சார், அந்த 10 கொஸ்டின் தான் சார் காம்படிஷனை, 10க்கு 10 நான் எடுக்க வைக்கிறேன். இங்கிலீஷ் அப்படிங்கிறது வராதுன்னா கிடையாது, நம்ம நினச்சா வரும், புரியுதா? ஸோ அதனால் பயப்படாதீங்க, இங்கிலீஷுங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் தான், உங்கள் மிகப்பெரிய நாலேஜ்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லாம் படிக்கணும், உட்காந்து ஆக்ட்ரிஸுங்களாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இங்கிலீஷுங்கிறது தமிழ் மாதிரி நம்ம ரத்தத்தில் கலந்த ஒன்று தான், ஈஸ்னா ப்ரெசென்ட்டு, வாஸ்னா ஃபியூச்சரு, வில்லு ஷேர்னா ஃபியூச்சர், அவ்வளோதானே. ப்ரெசென்ட் பாசிட்டிவ் ஃபியூச்சர் அவ்வளோதானே, அதானே வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோஸ் பாருங்கள், வேறு உங்களோட பர்சனல் நீட்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு நினச்சாலும் கூட நீங்கள் இந்த வீடியோ தாராளமாக பார்க்கலாம். நம்ம போட போகிற எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக இங்கிலீஷ்லேருந்து நிறையா விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், இங்கிலீஷை ப்ராப்பராக நடத்துகிறேன், உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு புரியும். இங்கிலீஷில் நம்ம வீடியோ பார்க்குற யாருமே போய் வீக்குன்னு சொல்ல மாட்டீங்க, இங்கிலீஷில் ஆவரேஜ்னு சொல்ல மாட்டீங்க, இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங், நம்ம ஸ்ட்ராங்கு, இங்கிலீஷில் நம்ம ஸ்ட்ராங்கு தான், அந்த மைண்ட் செட்டுக்கு போதும் வாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன், வராதுன்னு வேண்டாம், நமக்கு எல்லாமே வருங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, புரியுதா? அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்க விரும்புறது, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு விஷயம் தான் சார் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு மட்டுமே இருக்காங்க வீட்டில், சில பேர் படிச்சுட்டு மட்டுமே இருக்காங்க, முழு வேலையாக படிக்கிறத மட்டுமே தான் பார்க்குறாங்க, அவங்க கண்டிப்பாக எக்ஸாமில் நிறைய மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் நாங்கள் பொறுத்த ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நாங்கள் வேலைக்கு போயிட்டே படிக்கிறோம், ஃபேமிலி சுச்சுவேஷனாக நாங்கள் வேலைக்கு போயிட்டே படிக்கிறோம், ஒருத்தர் கெரியருக்காக படிக்கிறாரு, ஓகேவா, கெரியருக்காகவே ஒருத்தவங்க உழைக்கிறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிறோம், ஓடுறோம், வீட்டு கண்டிஷனுக்காக உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் எங்கள் எய்முக்காக படிக்கிறோம் மேசா, நாங்களாம் என்ன சார் பண்ணுறதுன்னு, நீங்கள்லாம் அந்த உலகத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் திரும்ப நான் சொன்னேன், அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. நம்மளால் அதான் சொல்கிறேன் இல்லையா, நம்மளால் எல்லாமே முடியும், முடியும் நினச்சி பண்ணுங்க, முடியும். உங்கள் சுற்றி இருக்கவங்களை சர்ப்ரைஸ் ஆக்கிட்டே இருங்க, ஆச்சரியப்படுத்திகிட்டே இருங்க, ஜெயிச்சுட்டே இருங்க, எப்போவுமே ஒரு ஒரு கட்டத்தில் நிறுத்தாதீங்க உங்களை, இதுதான் நமக்கு வருங்கிறத நிறுத்தாதீங்க, அதை தாண்டி வெளியில் வாங்க, கண்டிப்பாக முடியும். இங்கிலீஷில் வீக்குன்னு சொல்கிறேனாலும் சொல்லிகிட்ருக்கேன், அப்போல்லாம் கிடையாது, எடுக்கலாம், புரியுதா? நம்ம நான் இங்கிலீஷும் ஈஸி தான் பண்ணலாம், ஓகேவா? ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும்,
அப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.